ஹலோ நண்பர்களே, வணக்கம். என் நேம் ரவிசங்கர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மெயின்டெனன்ஸ் ஜாப்ஸ் போகும்போது அந்த மெயின்டெனன்ஸ் ஜாப்ஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்கில் வந்துடலாம். ஓகே, ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக நீங்கள் போக போகிறீங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசராக போக போகிறீங்க, இல்லை மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியாக போக போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்துலாம். என்னென்ன இருக்குன்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு மூணு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் உங்களுடைய அந்த பிரான்ச்சை பேஸ் பண்ணி தான் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்றதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, மெக்கானிக்கல் மெயின்டெனராக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, இல்லை மெக்கானிக்கலோட எலக்ட்ரிக்கல் மெயின்டெனராக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, அப்படி இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களோட ஜாப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் வைஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெக்கானிக்கல்ன்றது இருக்கும் பார்த்தீங்கன்னா, மிஷினோட பேசிக் பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கியர் பாக்ஸு, பேரிங்ஸு, அப்புறம் ஷாஃப்ட்டு, கப்ளிங்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்குது, பம்ப்ஸ் இருக்குது, வேக்யூம் பம்ப்ஸ் இருக்குது, அதே மாதிரி கூலிங் டவர்ஸ் இருக்குது, சில்டு வாட்டர் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஹெச்விஏசி சிஸ்டம்ஸ் இருக்குது, நைட்ரோஜன் பிளான் நைட்ரோஜன் சிஸ்டம்ஸ் இருக்கும், இது இல்லாமல் கன்வேயர் சிஸ்டம்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா மில்லர்ஸ்னு சொல்லுவாங்க, அது இருக்குது, எக்ஸ்ட்ரூடர்ஸ் இருக்கும், ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஹைட்ராலிக் ஜாக்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மிஷினை ஹெல்த்தியாக ஓட வைக்கிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் தான் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறது. ஓகே, ஒரு மிஷினை வந்து ஹெல்த்தியாக நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட வைக்கிறீங்களோ அதுதான் அந்த மெயின்டெனன்ஸோட மெயின்டனரோட வேலை. ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சப்டிவிஷன்ஸ் மாதிரி இருக்கும். மெக்கானிக்கல் மெயின்டெனர் அப்படின்னாலே ஒரு ட்ரபுள் ஷூட்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க, பிரேக் டவுன் மெயின்டெனர்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க, ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, அதான் ப்ரிடிக்டிவ் டெக்னீஷியன் சொல்லுவாங்க, ரிலையபிலிட்டி டெக்னீஷியன் அவங்க நேம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கம்பெனியும் எடுத்துட்டிங்கன்னா, மெக்கானிக்கல் எடுத்துக்கும்போது பிரேக் டவுன் மெயின்டெனன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைனில் ஏதாவது டக்குன்னு சிஸ்டமில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அவர் போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார். அதுவே நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் மெயின்டெனர் எடுத்திங்கன்னா, எலக்ட்ரிக்கல் பிரச்சனை எதாவது வந்துச்சுன்னா டக்குனு போயிட்டு எலக்ட்ரிக்கல் அவங்க தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆட்டோமேஷன்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அவங்க பார்ப்பாங்க. இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன்ஸ் தான். எங்கேயாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா உடனே போய் ரெக்டிஃபை பண்ணணும். ஆக்சுவலாக கம்பெனியோட கான்செப்ட் என்னன்னா ஜீரோ பிரேக் டவுன்ஸ், பட் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க போய் உடனே பார்க்கணும். ஓகேவா, இதுதான் பிரேக் டவுன் மெயின்டனரோட வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினை வந்து ஷெடியூல் போடுவாங்க. இந்தந்த ஷெடியூலுக்கு இந்தந்த டேட்டில் வந்து இந்த மிஷின்லாம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மெயின்டெனன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக வந்து அவங்க பார்ப்பாங்க. பிரேக் டவுனில் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இன்கேஸ் பிஎம்ஸ் இல்லை, அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இல்லை, எந்த மிஷினுமே இல்லை அப்படின் போது இவங்க அந்த பிரேக் டவுன் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பட் ஆனால் மேக்ஸிமம் பிஎம் மெயினருக்கும் டெய்லி வந்து ஏதாவது ஒரு மிஷினை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க பிஎம் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் இல்லாத போது பிரேக் டவுன் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரேக் டவுன் மெயினர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரேக் டவுன் ஒர்க்கு இல்லாதப்போ பிரேக் டவுன்ஸ் இல்லாமல் ஓடிட்டு இருக்கும்போது பிஎம் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க, பிஎம் மெயின்டெனர் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையபிலிட்டி டெக்னீஷியன் சொல்லுவாங்க. இவங்க எல்லா மிஷின்ஸும் ஃப்ரீக்வெண்ட் பேசிஸில், ஒரு 15 டேஸாக, 3 மந்த்ஸாக, 6 மந்த்ஸ், இந்த ஃப்ரீக்வெண்ட் பேசிஸில் ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டாக, மீன்ஸ் மோட்டர், மிஷின், கியர் பாக்ஸ் வைப்ரேஷன், அதே மாதிரி ஆயில் அனாலிசிஸ், அதே மாதிரி லீக் டெஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ரிலையபிலிட்டிக்கு கூடிய விஷயங்களை வந்து இவங்கெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதோட ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி கண்டிஷன் பேஸ்ட் மானிட்டரிங்கும் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதோட கண்டிஷன் நல்லா இல்லையா, அப்போ இதுக்கு என்னென்னலாம் பண்ணும், இதுக்கு என்னென்ன லூப்ரிகேஷன் பண்ணணும், என்னென்ன வந்து ஆயில் அனாலிசிஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து பிஎம்ல என்னென்ன செக்ஸ் பண்ணணும் அப்படிலாம் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. மெத்தராலஜிஸ் இவங்க அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து இதுதான். அப்புறம் வந்து எம்டிடிஆர், எம்டிபிஎஃப் அப்படின்னு நிறைய இருக்குது. ரிப்பேர் டைம் வந்து குறைக்கிறது, அதே மாதிரி பிரேக் டவுன் ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒரு பிரேக் டவுனுக்கு ஒரு பிரேக் டவுனுக்கு எவ்ரி ஒன் ஹவர் ஒரு பிரேக் டவுன் வருதுன்னா அதை வந்து கொஞ்சம் நல்லா பிஎம்லாம் பண்ணி பிரேக் டவுன் வந்து ஒன் ஹவர் வரதை அப்படியே 5 hours, 10 hours இல்லைனா 0 பிரேக் டவுன்ஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறது தான் ரிலையபிலிட்டி டெக்னீஷியன்ஸோட வேலை. பட் இந்த மெயின்டெனர் அப்படின்னாலே அதில் வந்து கிளாஸிஃபிகேஷனை சொன்ன மாதிரி தான், ட்ரபுள் ஷூட்டர், பிஎம் மெயின்டெனர் அண்டு ரிலையபிலிட்டி டெக்னீஷியன், இந்த மாதிரி தான் வேரியஸ் கான்செப்ட் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, மெயின்டெனர் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரபுள் ஷூட்டராக போகணுமா, இல்லை பிஎம்மாக போகணுமா, இல்லை ரிலையபிலிட்டி டெக்னீஷியமாக போகணும்போது நம்ம கையில் இருக்காது. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். இதுதான் வந்து ஒரு பேசிக் மெயின்டெனரோட வேலை. இதே எலக்ட்ரிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்கள ஹை வோல்டேஜ் டெக்னீஷியன் ஒருத்தங்க இருப்பாங்க, லோ வோல்டேஜ் டெக்னீஷியன் சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. ஹை வோல்டேஜ் டெக்னீஷியன் அப்படின்னாலே
கண்டிப்பாக அவங்க ஹை வோல்டேஜ் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும், எங்கேயாவது ஹை வோல்டேஜில் ஒர்க் பண்ணியிருக்கணும். லோ வோல்டேஜ்னா லெஸ் தேன் 440 கீழே ஒர்க் பண்ணுறாங்க போகிறாங்கன்னா அவங்க வந்து ஹை வோல்டேஜில் வேலை செய்ய மாட்டாங்க. ரெண்டு வகையாக கேட்டகரிஸ் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் அண்ட் ட்ரபுள் ஷூட்டர்ஸ் இருப்பாங்க. மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கலெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட்டர்ஸ் இவங்க தான் இருப்பாங்க. பிஎம் ட்ரபுள் ஷூட்டர் தான் சேமாக தான் இருப்பாங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அவங்க வந்து செப்பரேட், அவங்க ஒரு டீம். இன்கேஸ் ஏதாவது பிஎல்சிஸில் எரர், சென்சார்ஸில் எரர், அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கு, கன்வேயரில் வந்து சர்வோ மோட்டர் ஸ்ட்ரிப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீம் தான் வந்து பார்ப்பாங்க. ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மெக்கானிக்கல் மெயின்டெனர், எலக்ட்ரிக்கல் மெயின்டெனர் அண்டு ஆட்டோமேஷன் மெயின்டெனர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு ஒரு மிஷினுக்கும் அவங்களோட ஜாப்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா மிஷினை வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கு பாதிப்பு இல்லாமல் மிஷினை 100% ரிலேபிளாக ஓட வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இப்படி தான் வந்து இருக்கும். இதில் செப்பரேட்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, வேற மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் சேம் யூட்டிலிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லி கூட ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த எலக்ட்ரிக்கல்லாம் வந்து யூட்டிலிட்டி கீழே தான் வரும். யூட்டிலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் அது டிஃப்ரெண்ட். அதில் பார்த்திங்கன்னா ஹெச்விஏசி வரும், அப்புறம் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட், இடிபி பிளான்ட்ஸ்லாம் வரும், நைட்ரோஜன் சிஸ்டம் வரும், வேக்யூம் சிஸ்டம்ஸ், அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு செக்டர்ஸ் இருக்குது. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மெயின்டெனராக போனப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம உள்ளே போக போக பை எக்ஸ்பீரியன்ஸ் போக போக உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஒரு கம்பெனியில் எப்பயாவது போனீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ட்ரபுள் ஷூட்டிங், பிரேக் டவுன், அப்புறம் பிஎம், அப்புறம் ரிலேபிலிட்டி இதை பற்றி நல்லா புரியும். நீங்கள் உடனே 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 கம்பெனிக்கு மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மந்த்ஸ் அப்படியில் மாறிட்டீங்க உங்களுக்கு ஒன்றுமே புரியாது சரிங்களா. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.